ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிங்க் வந்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸ் கீழே நான் அனுப்பியிருப்பேன். எதுக்கு அனுப்புனீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் வந்து நான் எதுக்கும் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வேண்டி. இன்றைக்கி தான் நான் ஒரு முடிவெடுத்தேன். நம்ம நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சோம், அதனால் நம்ம அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு வேண்டியே இந்த சேனலை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான். இதில் பெரிய வியூஸு சப்ஸ்கிரைப் அந்த மாதிரிலாம் இல்லை, நீங்கள் தான் பண்ணணும். நீங்கள் வந்து நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, பட் உங்களால் ஹெல்ப் பண்ண முடியாது. என்னாலையும் அதே நாள் தான் முடியாது, ஏன்னா வருமானம் அதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. ஏன்னா நம்ம ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு தெரியும் கஷ்டம் இதெல்லாம் என்னென்னு. நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நிறைய டாட்டாலாம் ஓடும், ஆனால் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சேனலில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சது வந்து சாங்ஸ், அதை எடிட்டிங் பண்ணி தான் போட்டிருப்பேன் தவிர வேறு எதுவுமே இதில் இருக்காது. எடிட்டிங் பண்ணி போட்டிருப்பேன் தவிர இதில் வேறு எதுவுமே இருக்காதுங்க, சரிங்களா? எனக்கு அது தான் தெரியும், எனக்கு அது தான் பண்ண முடியும், ஏன்னா எனக்கும் வேலை இதெல்லாம் இருக்கும். இதில் வர காசு வச்சு நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். திடீர்னு நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தா ஒருத்தவங்க வந்துட்டு 47,000 சம்பாதிச்சாங்க 2 மாதத்தில். அப்போ அந்த காசை வச்சு நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம் நினச்சேன், பட் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினச்ச பின்னாடி தான் திடீர்னு இந்த முடிவெடுத்தேன். ஓ, நம்ம வந்துட்டு நிறைய பேத்துக்கு இந்த கமெண்டில் போய் சொல்லலாம், அப்போ அவங்களும் ஹெல்ப் பண்ண நினைப்பாங்களா? அப்போ இந்த 1 நிமிஷம் வீடியோ நீங்கள் 1 தடவை பார்த்தீங்கன்னா மட்டும் போதும். இப்பயே நான் இந்த வீடியோ வந்துட்டு 50 தடவை எடுத்துகிட்டு போவேன் உங்களுக்கு வேண்டி, இந்த பேசி இந்த வாய்ஸ் அனுப்பணும்னு சொல்லி. கஷ்டப்பட்டவங்களுக்கு எப்பவுமே பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நீங்கள் பெனிஃபிட் தருவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காசை வச்சு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம் நான் நினைக்கிறேன், நீங்களும் நினைக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தாலேயே 5 பேர் இருக்காங்கண்ணா. 5 பேர் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, 5 பேர்த்துக்கு வீடு இல்லாமல் இருக்காங்க, சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க. அந்த 5 பேர் வேறு ஊரெல்லாம் இல்லைங்க, இந்த ஊர் தான். இந்த ஊர்லேயே அவங்களுக்கு குழந்தைக பேரன் பேத்திக எல்லோரும் சொந்தக்காரர் எல்லோரும் இருக்காங்க. அவ்வளோ சம்பாதிச்சு அவ்வளோ காசு கொடுத்து அவங்கள வந்து பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஒரு வேளை சோறு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிப்பட்ட இதுதான் இந்த உலகம் நான் நினைக்கிறேன், நீங்களும் அப்படி தான் நினைப்பீங்க. தயவு செஞ்சு பெற்றோரை வந்துட்டு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க அப்பா, 10 மாதம் சம்மந்த ஒரு பெண்ணோட வழி பெண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அதுதான் வந்துட்டு அந்த ஆம்பளையும் சொல்கிறது எப்படியோ இருந்திருப்பீங்க. ஒரு பொட்டப்பிள்ளை போய் ரோட்டில் தனியால் இருக்க முடியாது, துரத்து விட்டாலும் இருக்க முடியாது. அந்த நிலைமை தான் நம்ம இந்தியாவில் போயிட்டுருக்கு. அது இப்போ மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அம்மா அம்மா வயசானவங்கனாலே புலம்பல் தான், அது இல்லாமல் வீடு இருக்காது. நீங்களும் வயசானால் புலம்ப தான் செய்வீங்க, புலம்பலினா அது லைஃபே இல்லை. அதுக்கு வேண்டி பெற்றோரை வந்துட்டு ஒதுக்கி தள்ளாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். இந்த சேனலுக்கு வந்து 1 நிமிஷம் வீடியோ 1 நாளைக்கு பாருங்கள் தயவு செஞ்சு, வேறு ஒன்றுமே இல்லை. தேங்க்யூ.